சாதாரணமா எனக்கு எப்போவது ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துல என்னுடைய நேரத்தை கழிக்கிறது வழக்கம். சில நாட்களுக்கு முன்னாடி பாலவாக்கத்துல உள்ள ஒரு முதியோர் இல்லத்துக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு போயிருந்தேன். போகும்போது கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவேன். அப்படி அவங்க கூட இருக்கும்போது ஒரு சுமார் 70-75 வயசு மதிப்புள்ள ஒரு அம்மா, ரொம்ப ஒரு மங்களகரமா ரொம்ப அழகா இருக்க அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சோகமா கவலையா உட்கார்ந்துருந்தாங்க. அம்மா ஸ்வீட் எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு கொடுத்தேன். இல்லை தம்பி எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏம்மா ரொம்ப டல்லா இருக்கீங்க, ஏன் சோகமா இருக்கீங்க, உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லை, நான் நல்லா இருக்கேன், நீங்க மற்றவங்களுக்கெல்லாம் கொடுங்க, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா நான் சும்மா தான் வந்தேன், வரும்போது ஸ்வீட் நான் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா தம்பி அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க கண்ணில் தண்ணி பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. நான் அவங்கக்கிட்ட துருவி துருவி கேட்டேன், என்னம்மா ஆச்சு, என்ன உங்கள் பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா அவங்களுடைய லைஃபை பற்றி கொஞ்சம் சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு 13-14 வயசு இருக்கும்போதே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்கு. கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்தில் குழந்தையும் பிறந்தது. பிறந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்து 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வீட்டுக்காரர் தவறிட்டாங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு அந்த குழந்தைய வளர்த்துருக்காங்க. வீட்டுக்காரர் தவறும் போது அந்த அம்மாவுக்கு வெறும் 15 வயசா. ஆனா அந்த குழந்தைக்காக அவங்க இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்காம ஒவ்வொரு வீட்டுக்காக போய் வீட்டு வேலை செஞ்சு அந்த குழந்தைய நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன்ல சேர்த்து படிக்க வச்சு அந்த அவர் பிள்ளைய வந்து ஒரு இன்ஜினியர் ஆக்கியிருக்காங்க. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி ஒரு பெரிய உத்தியோகத்துல வேலையும் கிடைச்சி நல்ல கல்யாணம் ஆகி ஹாப்பியா இருந்திருக்காங்க. அந்த அம்மாவும் அந்த பையன் கூட தான் இருந்திருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு பேரலிஸ், அதாவது பக்கவாதம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கால் ஒரு கை வந்து அவங்களுக்கு செயல் இல்லாம போயிடுச்சு. அப்படி செயல் இல்லாம போன உடனே அந்த அம்மா வந்து அவங்க பையனுக்கு ஒரு பாரமா ஆக ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. அம்மா அந்த பையனும் ஒய்ஃப் பிள்ளைங்க எல்லாம் வந்து அவங்க அம்மா கிட்ட எங்களுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்குமா, அதனால நீ இப்ப இருக்கிற ஹெல்த் கண்டிஷன்ல நீ வெளிநாட்டுக்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை கொண்டு வந்து அனாதாசிரமத்துல சேர்த்துட்டு அவங்க ஆக்சுவலி வெளிநாட்டுக்கே போல அவங்க. அந்த விஷயம் அந்த அம்மாவுக்கு நான் அன்னைக்கு போன அன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. பல வருஷங்களுக்கு அப்புறம் அவங்க இங்கேயே தான் இருந்திருக்காங்க, வெளிநாட்டுக்கே போல. அவங்களுடைய ஏதோ ஒரு சொந்தக்காரங்க நான் போறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி அந்த அம்மா கிட்ட வந்து அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதை நினைச்சு நினைச்சு அந்த அம்மா அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. நான் இதை கேள்விப்பட்ட உடனே அந்த அம்மா என்கிட்ட சொல்றாங்க, நீ வெளிநாட்டுக்கே போலரா தம்பி, இங்கேயே தான் இருந்திருக்காங்க, என்னை இந்த ஆசிரமத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாங்களே, அந்த பையனை நான் படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளோ தியாகங்கள் நான் பண்ணியிருக்கேன், நான் சாப்பிடாம அவனுக்கு சாப்பாடை நான் போட்டிருக்கேன், அவனுடைய வருங்காலத்துக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை நான் தொலைச்சிருக்கேன், கடைசியில் அவன் என்னை இந்த ஆசிரமத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு அவன் இங்கேயே தானே இருக்கான் தம்பி, இப்படி போயிட்டானே, இப்படி பண்ணிட்டானே அந்த அம்மாவால் அதை ஜீர்ணிக்கவே முடியல. நான் கேட்டேன், அம்மா நீங்கள் வேணா உங்கள் பையன் நம்பர் இட கொடுங்க, நான் பேசட்டுமா, நீங்கள் முடியாமல் இருக்கீங்க, கை கால் விளங்காமல் இருக்கீங்க, நான் பேசட்டுமான்னு கேட்டதுக்கு இல்லை வேணாம் தம்பி, நீங்கள் பேச வேணாம், பரவாயில்ல, அவன் என்ன கவனிக்கலாம் கூட பரவாயில்ல, அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும், அவன் சந்தோஷமா இருக்கான்றது தெரிஞ்சா போதும், எனக்கு அதுதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்றான். எதுக்காக நான் இந்த நடந்த சம்பவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னா, தயவு செய்து தாய கைவிட்டுறாதீங்க. அவங்க மனசார நம்மளை சபிச்சாங்கன்னு வைங்களேன், நம்ம எவ்வளவு திறமசாலியா இருந்தாலும் நம்மளால வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியாது. அவங்க ஏதாவது கோபமா நம்ம கிட்ட பேசினா கூட அவங்க கிட்ட கோபமா நம்ம திருப்பி பேசக்கூடாது. பல வேத புஸ்தகங்கள்ல போட்டிருக்கு, தாயோடைய கால் அடியில தாங்க சொர்க்கமே இருக்கு. நம்ம அந்த சொர்க்கத்தை கொண்டு போய் அனாதாசிரமத்துல சேர்த்துக்கிட்டு இருக்கோம். கடவுள் மன்னிக்கவே மாட்டாங்க. ஒரு ஸ்டெப் கூட நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம முன்னுக்கு வரவே முடியாது. நம்ம தாய் மனசு வருத்தப்படுற மாதிரி நம்ம செஞ்சோம்னா
நம்ம தாய் மனசு வலிக்கிற மாதிரி நம்ம நடந்துகிட்டோம்னா, அதனால தயவு செய்து உங்க தாயை பார்த்துக்கோங்க, அவங்கள சந்தோஷமா வச்சுக்கோங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மளுக்காக அவங்க வாழ்க்கையை அவங்களுடைய எல்லாத்தையும் நம்மளுக்காக உலகத்திலேயே ஒரே ஜீவன், அது நம்மளுக்கு கொடுக்குற ஒரே ஜீவன் தாய் தானே. இந்த தாயை மறந்துடாதீங்க, அவங்கள சந்தோஷமா வைங்க. எப்பங்க உங்க தாயை நீங்க வெளியே கூட்டு போய் அம்மா உனக்கு பிடிச்சது எடுத்துக்கோமான்னு ஒரு கடை கூட்டு போய் சொல்லியிருக்கீங்க? எப்ப சொல்லியிருக்கீங்க? எப்போ உங்க அம்மா ஒரு நகை கடை கூட்டு போய் அம்மா உனக்கு பிடிச்ச நகை எடுத்துக்கோன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க? எப்போ அம்மாவை உங்க கார்ல உட்கார வச்சு ஒரு லாங் டிரைவ் எல்லாரையும் கூட்டு போறோம், ஒரு லாங் டிரைவ் எப்ப கூட்டு போனீங்க கடைசியா? யாரு செய்யணும் இது? வேற யாராவது செய்யணுமா? நம்ம அம்மாவை நம்ம தானே செய்யணும், அது நம்ம கடமை இல்லையா? இருக்கும்போது தெரியாதுங்க அவங்களுடைய அருமை. இல்லாதவங்க கேட்டு போய் கேட்டு பாருங்க, தாயோட அருமை அவங்க சொல்லுவாங்க. இருக்கும்போது நம்ம அப்படியே அலட்சியமா விட்டுடுறோம். எப்பங்க நீங்க கடைசியா ஒரு வாட்டி அம்மாவை கட்டி பிடிச்சு ஒரு ஒரு முத்தம் கொடுத்து ஐ லவ் யூ அம்மான்னு எப்பங்க நீங்க சொன்னீங்க? எப்ப சொல்ல போறீங்க? யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு சொல்லாம யாருக்கெல்லாமோ சொல்லிட்டு இருக்கோமே. நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு காரணமே நம்ம தாய் தானுங்க, நம்ம அம்மா தானுங்க. போங்க, இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட போங்க, கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்து அம்மா ஐ லவ் யூமான அவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கை பூரா நம்ம சந்தோஷமா இருப்போம். தாயை கைவிட்டுறாரு. நன்றி.